காதல் இசை நாடகம் இது மூணுத்துலேயும் சாதிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவார்டுன்ற ஒரு விஷயம் கொடுத்தே ஆகணும். அப்படி ஒரு அவார்டை வந்து ரொம்ப வருஷம் கழித்து இப்போ கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் கேப்னே சொல்லலாம். 1954 ஸ்டார்ட் பண்ணது இந்த கலைமாமணி விருது. அந்த விருதுக்கு அப்புறமா வருஷம் வருஷம் கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் 2011லேருந்து 2018 வரைக்கும் என்ன பிரச்சனை தெரியல, அது கொடுக்கவில்லை. அதுக்காக அரசியல் ரீதியாக பல ரீசன்ஸும் சொன்னாங்க. ஸோ இப்போ அந்த கலைமாமணி விருது வந்து நேற்று ரொம்ப கோலாகலமாக நடந்தது. பல ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு, அதுக்கப்புறம் சினிமா துறையில் மட்டும் இல்லாமல் இப்போ பொது லைஃப்லேயும் நல்லா சாதித்தவங்களுக்கு அந்த அவார்டு கிடச்சிது. ஸோ அப்படிப்பட்ட அவார்டில் ஒரு முக்கியமான ஆளுக்கு அவார்டு கிடச்சிருக்கு. யார் அப்படின்னா வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ரொம்ப நாள் இருந்து எல்லாருக்கிட்டும் நல்ல பேர் வாங்கிட்டு ஒரு சித்தப்புன்ற கேரக்டர் சொன்னாலே கண்டிப்பாக நமக்கு தெரியும். ஸோ அப்படி ஒரு கேரக்டரில் வாழ்ந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனையில் வந்து வெளியில் வந்தவர் தான் சரவணன் அவர்கள். அவர்களுக்கும் வந்து கலைமாமணி விருது கிடச்சிருக்கு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் கூட. உள்ளே அவ்வளோ பிரச்சனை இருக்கும் போது வெளியில் இருக்க மக்கள் வந்து அவரை ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களான்னு பல கேள்விகள் இருந்து அதுக்கப்புறம் கூட யாரும் வந்து அதை பற்றி பேசவே இல்லை, அதை அதோடு முடிச்சுட்டாங்க. பட் இப்போது அவருக்கு இந்த விருது கிடச்சிருக்கு. நிச்சயம் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர் மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க சாண்டியும் கவினும் இதை கேட்டால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னும் அவருக்கும் பதிலாக நிறைய பேருக்கு இந்த அவார்டு கிடச்சிருக்கு. நிறைய சினிமா துறையில் சாதித்தவங்களுக்கும் கிடச்சிருக்கு இந்த அவார்டு. இது மாதிரி பல அவார்ட்ஸை இன்னும் அவங்க திருப்பி தரணும். இது மட்டும் இல்லை, சாரி, சினிமா துறையில் நலிவடைந்தவர்கள் அப்படின்னு இருக்காங்க. அது வந்து மாதம் மாதம் அவங்களுக்கு 2000 ரூபாய் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு 3000 ரூபாய் கொடுக்க போகிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு நியூஸ் என்னென்னா வந்து கலைமாமணி விருது வந்து வருடம் வருடம் 3 பேருக்கு வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நிச்சயம் கவர்மெண்ட் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அப்டேட்ஸ் கேட்கறதுக்கு மறக்காமல் US தமிழ் ஸ்டே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க.